If P is to Q is the subduplicate ratio of P minus Z square, Q minus Z square, then find Z square. இது ஆன்சர் க்வெஸ்சன் கரெக்டா? என்ன செஞ்சனா, இஃப் பி இஸ் டு கியூ இஸ் அ சப் டூப்ளிகேட் ரேஷியோ ஆஃப் பி மைனஸ் ஜெட் ஸ்கொயர் இஸ் டு கியூ மைனஸ் ஜெட் ஸ்கொயர் தென் ஃபைண்ட் ஜெட் ஸ்கொயர். என்ன பண்ணுவோம் இப்ப? என்ன சந்தோஷ், இப்ப எது கொடுத்துருக்கோம், எது சப் டூப்ளிகேட் ரேஷியோ, எதுக்கு என்ன பண்ணும்? குயிக் சார், நம்ம ஃபர்ஸ்ட் ரேஷியோ வந்து ரெண்டு பக்கமும் ஸ்கொயரிங் பண்ணலாம்ல சார். இது ஃபர்ஸ்ட் அவன் என்ன கொடுத்துருக்கான், என்ன கொடுத்துருக்கறத நீ எப்படி எடுத்துக்க போற, அவ்வளவுதான். அதான் என்னோட க்வெஸ்சன் சார். பி பை கியூ இஸ் ஈக்வல் டு ரூட் ஆஃப் பி மைனஸ் ஜெட் ஸ்கொயர் பை கியூ ரூட் ஆஃப் கியூ மைனஸ் ஜெட் ஸ்கொயர் சார். இரு இரு இந்த ஈக்குவேஷன் வச்சு ஜெட் ஸ்கொயர் கண்டுபிடிக்கலாம் சார். இரு 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 தெளிவா சொல்ல. பி பை கியூ இஸ் ஈக்வல் டு பி பை கியூ இஸ் ஈக்குவல் டு, சரி, பி பை கியூ வந்து என்னன்னு சொல்றான், இஸ் எ ஆஃப் சப்டூப்ளிகேட் ரேஷியோ ஆஃப் ரூட் ஆஃப் பி மைனஸ் செட் ஸ்கொயர் டிவைடட் பை ரூட் ஆஃப் கியூ மைனஸ் செட் ஸ்கொயர் சார். எத்தனை பேருக்கு இங்க டவுட் இருக்கு? என்ன சேர்த்தா ரூட் பி இஸ் டு ரூட் கியூ இஸ் ஈக்குவல் டு பி மைனஸ் செட் ஸ்கொயர் பை கியூ மைனஸ் செட் ஸ்கொயர். ஏமா அப்படி சொல்ற? ஏன்னா அவங்க சொல்லிருக்காங்க சார், பி அண்ட் கியூ இஸ் சப்டியூபிகேட். If P and Q is a subduplicate ratio of P minus Z square and Q minus Z square, அப்படின்னு சொன்னதுனால உனக்கு என்ன டவுட் வருது? ஓகே, அப்போ பி அண்ட் கியூ வில் பி, அதுக்கு ரூட் எடுக்கணும், கரெக்டா? இந்த டவுட் வருது கரெக்டா? ம், சரி, இதான் ரெண்டு பாசிபிலிட்டிஸ். இது தவிர வேற எங்க ரூட் போட்டாலும் தப்பு. என்ன ஸ்வேதா? ஓகே, அப்ப ரெண்டே ரெண்டு தான், ஒன்னு முத்துக்கருப்பன் சொன்ன மாதிரி, இல்லாட்டி ஸ்வேதா சொன்ன மாதிரி. ம், who is going by option number 1? okay, this is option number 1. who is going by option number 2? option 2 sir. நீ சொல்லிட்டியா? உன் சைடு தான் வந்து சார். 1 sir. 1 sir. 1 sir. 2 sir. 1 sir. 1 நிமிஷம், 1 நிமிஷம். இப்படி 1 2 னு சொன்னா ஏன் 1 னு சொல்ற, எதனால ரைட் னு சொல்ற சொல்லணும். quick. என்ன நினைக்கிறேன் வேற எங்க ரூட் போட வர சொல் சார். P is to Q தான் சப் டூப்ளிகேட் ரேஷியோனே சொல்லிட்டாங்கல்ல சார், அப்புறம் நம்ம ஏன் சார் ரூட் எல்லாம் போகும்? ஓ ஓ, இன்டர்பிரிட்டேஷன் செம்ம. அவன் தான் P is to Q சொல்லி விட்டானே, அப்புறம் என்னத்துக்கு நான் வந்து இதெல்லாம் எடுத்துனேன். சரி, குட். அப்ப என்ன பண்ணும், வெறுமே பி பை கியூ இஸ் ஈக்குவல் டு பி மைனஸ் ஜெட் ஸ்கொயர் கியூ மைனஸ் ஜெட் ஸ்கொயர் எடுத்து போயிருக்கலாமா? நினைக்கிறேன். ஓகே, என்ன, சரி, யாருக்கு போல் ஓட் ஜாஸ்தி? ஓவராலா என்ன சொல்லலாம், ஒன்னுக்கு போலாமா டூக்கு போலாமா? எத்தனை ஒன்னு வருதோ அதுக்கு தாண்டி டூ வருது. சரி, என்ன ஸ்வேதா ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டே சார்? ஆன்சர்லாம் கண்டுபிடிக்கிறது இருக்கட்டும், கான்செப்ட் கரெக்டா? இது எப்பயுமே ஒரு விஷயம் கரெக்டா, நம்மளோட மெயின் அஜெண்டாவே இப்ப என்னன்னா, கரெக்டா, நோ ஸ்பெசிபிக் ஆன்சர் இஸ் ரெக்வயர்ட் ஃபார் மீ, கரெக்டா? எனக்கு எப்படி என்ன ஏதுன்னு தெரியல, நீ ஆட்டோமேட்டிக்கலா யூ கேன் கோ டு த ஆன்சர் இஃப் யூ நோ ஹவு டு கோ அபவுட் இட், கரெக்டா? புரிஞ்சுட்ட, கொஸ்டினை புரிஞ்சுட்ட அப்படின்னாலே
எனக்கு அதுதான் சிம்பிள். எனக்கு அப்புறம் ஆப்ஷன்ஸ் உனக்கு கீழே இருக்கு, ஆன்சர் கீழே இருக்கு, ஆப்ஷன்ஸ் ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டு போயிட போறேன். கரெக்டா, இப்போதைக்கு என்னோட கொஸ்டின் இவ்வளவுதான். பி இஸ் டு கியூ இஸ் சப் டூப்ளிகேட் ரேஷியோ ஆஃப் பி மைனஸ் எச் ஸ்கொயர் அண்ட் கியூ மைனஸ் எச் ஸ்கொயர். அப்படின்னா என்ன பண்ண போறேன், அப்டேட் இது அப்டேட் டீ கோட் பண்ணுவோமா? அப்படி பி கியூ இந்த மாதிரி இதுன்னு இருக்கிறதுனால தானே உனக்கு தெரியல. சரிடா, ஒரு நல்ல கன்ஃபியூஷனாக இருக்கு. இதை இப்படி டீ கோட் பண்ணுவோம். கவனி கவனி, இந்த மேலே கொடுத்த கொஸ்டின்ல சப் டூப்ளிகேட் ரேஷியோ ஆஃப் 27:64 என்னன்னு சொன்னோம். டூப்ளிகேட் ரேஷியோ ஆஃப் 25:16 என்னன்னு சொன்னோம். இதெல்லாம் சொன்னோம் கரெக்டா. இப்ப அதே டெக்னிக்கை இந்த மாதிரி கொண்டு வந்து வைக்க போறோம். அப்ப நான் பாரு என்ன சொல்ல போறேன், 5:4 இஸ் த சப் டூப்ளிகேட் ரேஷியோ ஆஃப் 25:16 கரெக்டா? என்ன ஸ்வேதா, யார் யாரெல்லாம் டூன்னு சொன்னியோ கவனி, என்ன ஜெனரல் ஹிஸ்டரி நீ ஒண்ணுதான் சொன்னேன்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா சார். சரி ஓகே, தப்பிச்சுட்ட விட கரெக்டா. கிளியர், கேன் வி ரைட் லைக் திஸ், 5:4 இஸ் சப் டூப்ளிகேட் ரேஷியோ ஆஃப் 25:16 கரெக்ட் தானே? என்ன ஜெனரல் ஹிஸ்டரி எஸ் சார். ஸ்வேதா, புரிஞ்சுதா? எஸ் சார். இருக்கியாமா? ம், இப்ப எந்த இடத்துல ரூட் எடுத்தா கரெக்டா ஆன்சர் வரும்? ஈக்குவல் டு கர்ணகம். அது இந்த பக்கம் அந்த பக்கம் தான் சொல்லக்கூடாது. கரெக்டா சொல்லு. ரைட் ஹேண்ட் சைட் சார். ஓகே, அப்ப ஆப்ஷன் 1 இஸ் ரைட், ஆப்ஷன் 2 இஸ் இன்கரெக்ட். ஆப்ஷன் 2 எடுத்து சால்வ் பண்ணா சுத்தினே இருப்ப, ஆன்சர் வராது, மேக்ஸ் சார் ஒழுங்காவே நடத்தலன்ட்டு போயினே இருப்ப. கரெக்டா, இதுக்கு மேக்ஸ் தேவையில்லை, இங்கிலீஷ் தான் தேவை. சப் டூப்ளிகேட் ரேஷியோனா என்னன்னு நான் சொல்லி கொடுத்துட்டேன் கரெக்டா? என்ன பெனில், சப் டூப்ளிகேட் ரேஷியோனா என்னன்னு சொல்லித்தரணும், நான் கரெக்டா சொல்லி கொடுத்துருந்தேன் இல்லையா? ம், அதையும் தாண்டி ஆன்சர் தப்பா பண்ணா ஹூஇஸ் ரெஸ்பான்சிபிள் இந்த இடத்துல? நீயும் தப்பா, நீயும் தப்பு கிடையாது கரெக்டா. அப்போ ஒழுங்கா கொஸ்டின் புரியல, அப்ப இங்கிலீஷ் ஒழுங்கா படிக்கல கரெக்டா? ஆக்டிவ் ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் இந்த மாதிரி நேரா சொன்னா எங்களுக்கு தெரியும் சார், பின்னாடி தான் சொன்னா தெரியாது சார் அப்படின்ற மாதிரி கூடாது கரெக்டா? நவ் கம்ஸ் டு லைக் திஸ் கரெக்டா? பி இஸ் டு கியூ இஸ் அ சப் டூப்ளிகேட் ரேஷியோ ஆஃப் அந்த பி மைனஸ் எச் ஸ்கொயர் கியூ மைனஸ் எச் ஸ்கொயர். அப்படின்னா அந்த பி மைனஸ் எச் ஸ்கொயர் கியூ மைனஸ் எச் ஸ்கொயர்ல ரூட் எடுத்தனா ஆன்சர் ஆக்சுவலா பி பை கியூ வந்துடும். கிளியர் 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 கிளியர். நவ் யூ கேன் சால்வ் மேத்தமெட்டிக்கலி சார், ஸ்கொயர் அந்த சைடு போச்சுன்னா ஸ்கொயரிங் ஆயிடும் ஓகேவா? பி மைனஸ் எச் ஸ்கொயர் கியூ மைனஸ் எச் ஸ்கொயர், உனக்கு என்ன தேவை? ஜெட் ஸ்கொயர் தான் தேவை, அதனால கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோ. பி ஸ்கொயர் இன்டூ கியூ மைனஸ் ஜெட் ஸ்கொயர், அதே மாதிரி கியூ ஸ்கொயர் இன்டூ பி மைனஸ் ஜெட் ஸ்கொயர் ஓகேவா சார்? அப்புறம் உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கோ, பி ஸ்கொயர் இன்டூ கியூ மைனஸ் பி ஸ்கொயர் ஜெட் ஸ்கொயர், அதே மாதிரி கியூ ஸ்கொயர் இன்டூ பி மைனஸ் கியூ ஸ்கொயர் ஜெட் ஸ்கொயர். கிளியர் சார்? இதுல இருந்து நான் காமனா என்ன பண்றேன், ஜெட் எல்லாம் ஒரு சைடு கொண்டு வந்துடுறேன். அப்ப கியூ ஸ்கொயர் கியூ ஸ்கொயர் ஜெட் ஸ்கொயர் அந்த மைனஸ்ல இருந்தா இந்த பிளஸ் வந்துடும். பி ஸ்கொயர் ஜெட் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு கியூ ஸ்கொயர் பி மைனஸ் பி ஸ்கொயர் கியூ. கிளியர், என்ன பண்ணியில் கரெக்டா போட்டிருக்கேனா? பிளஸ் மைனஸ்லாம் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கோ. ஜெட் ஸ்கொயர் மட்டும் தானே தேவை உனக்கு, அதனால ஜெட் ஸ்கொயர் காமனா எடுக்கிறேன். கியூ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இந்த இடத்துல எதை காமனாக எடுக்கலாம், பி கியூவை காமனாக எடுக்கலாமா? ரெண்டுத்துலையுமே பி இருக்கு கியூ இருக்கு. அப்போ என்ன வரும், கியூ மைனஸ் பி. ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் உன்னோட 6th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ், வாட் இஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்? ஏ பிளஸ் பி இன்டூ ஏ மைனஸ் ஏ பிளஸ் பி ஏ மைனஸ் பி பி மைனஸ் ஏ மைனஸ் ஏ பிளஸ் பி ஏ மைனஸ் பி கரெக்டா? கியூ மைனஸ் பி தானே இருக்கு, கியூ மைனஸ் பி அண்ட் கியூ மைனஸ் பி கெட் கேன்சல், தட் ஃபார் ஜெட் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பி கியூ டிவைடட் பை பி பிளஸ் கியூ ஓகேவா? டன்.
Clear everybody.